டு டிஆர்பி டாப் ரேட்டட் பாயிண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கொரோனாவுடன் வாழ்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். லாக்டவுன் 5.2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது அப்படி இல்லைனா நம்ம அன்லாக் 1.1 கூட சொல்லலாம். அண்ட் இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்டேட் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடலாம், வெளியே போக முடியாது. இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் ரிலாக்ஸாக எடுத்துக்காதீங்க, பிகாஸ் ஸ்டேட் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க, பட் கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நாம் மக்கள் எண்ணத்தால் ஒன்றா இருந்து உடலால் தனித்து இருந்தால் இந்த கொரோனாவை விழுத்தலாம். மாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ண சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் நிவேடா வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணாங்க, அண்ட் அதில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரண மனுஷங்க எல்லாருமே வந்து ஒரு நிமிஷத்தில் 3-5 தடவை வந்து நம்ம முகத்தில் கை வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஜெர்ம்ஸ் ஏதாவது நம்ம கையில் தொட்டிருந்தாலோ அது மூஞ்சில் கை வைக்கிறதுனால அஃபெக்ட் ஆகிடும். மாஸ்க்கை இந்த பிக்கில் இருக்க மாதிரி க்ரீன் டிக் போட்ட மாதிரி யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி எப்படியும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி காட்டன் மாஸ்க் சிங்கிள் லேயரில் இருக்க யூஸ் பண்ணாதீங்க, டபுள் லேயர் அண்ட் அதுக்கு மேற்பட்ட இருக்க லேயர்ஸ் இருக்கான மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதிகமான லேயர் இருக்க மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்கள் மூச்சு காற்று வந்து ஃபில்ட்ரேட் ஆகி வெளியே போகும், அண்ட் ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளே வரும். ஸோ இந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காக கூட தான் மாஸ்க் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம்னாலும் அதை விட பெரிய விஷயம் இது பார்த்திங்கன்னா டிஸ்போசல். ஸோ மாஸ்க்கு கீழெலாம் போடாதீங்க, கரெக்டான பேஸ்கெட்டில் போடுங்க, அண்ட் முடியலன்னா எரிச்சிருங்க. நான் பிகாஸ் டிஸ்போசல் ஆஃப் மாஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும், ஏன்னா எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டிஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட் லைனில் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நம்ம சுயநலமாகவும் இருக்கணும், பொது நலமாகவும் இருக்கணும். சுயநலம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 10 பேருக்கு இடத்துல வந்து நாம் மாஸ்க் போட்டு போனால் அது சுயநலம். அண்ட் பொதுநலம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அஃபெக்ட் ஆகிடுது. இப்போ நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் மாஸ்க் போட்டு போனால் அது பொதுநலம். ஸோ இது ரெண்டுமே இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலை, சாதா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது கை கால் அலம்பிட்டு போங்க, பிகாஸ் கொரோனாவோட லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு சில திங்ஸில் வந்து ரொம்ப நாள் இருக்கும். அண்ட் இந்த இமேஜில் பாருங்கள், என்னோட திங்ஸில் வந்து இந்த கொரோனா லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்த உடனே ஷூவை கழுவிடுங்க, ஏன்னா பிகாஸ் ஷூவில் வந்து மினிமம் வந்து 24 hours டே இருக்கும். அது அதே மாதிரி வாட்சஸ் எல்லாத்தையுமே கழுவுங்க, அண்ட் ட்ரெஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு பாருங்கன்னா, ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, அண்ட் அதுக்கு பதிலாக ஆயுர்வேத ரெமிடிஸ் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத ரெமிடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீம் அண்ட் டர்மரிக் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மிக்சரை க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதை வந்து சானிடைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளினிக்லாம் இன்னும் ப்ரூவ் பண்ணல, பட் ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, பிகாஸ் அதுக்கு வந்து தன்மைகள் அதிகம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி மைக்ரோபியல் தன்மைகள் இருக்குது, அதாவது ஆன்டிசெப்டிக் அண்டு ஆன்டி பாக்டீரியால்ஸ் அதெல்லாம் அந்த தன்மை இருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு தப்பும் கிடையாது. மேக்ஸ் ஆஃப் இல்லைனாலும் மினிமமாவது ஜெர்ம்ஸ் உங்கள் கையில் இருக்கிறத கில் பண்ணும். காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் கூட அண்ட் அவைலபிலிட்டியும் அதிகம். இப்போ எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பிபிஇஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தாங்க, அண்ட் முக்கியமாக ஹேண்ட் வாஷ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு சில கம்பெனிகள் அது கூட இல்லாத கம்பெனிகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களாம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ மேக்ஸ் ஆஃப் வந்து மேட் ஃபோர் தான் இருக்கும். ஸோ ஐடி கம்பெனிஸ்லேயும் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து ஆளுங்க உள்ளே போகிறதுக்காக வெளியே வந்து தனியாக ஒரு டெடிக்கேட்டட் ஏரியா வைங்க, அண்ட் ஹேண்ட் ஃப்ரீ சானிடைசர் யூனிட் வைங்க, அண்ட் ஷூஸை கழுவிட்டு உள்ளே போகிற மாதிரி வைங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லேயுமே இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப நல்லது, பிகாஸ் இதுவும் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணும். இம்யூனிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆயுர்வேதா முறைங்களில் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி கஷாயம் குடிங்க, ஏன்னா இஞ்சி கஷாயம் குடித்தா கோல்டு அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நிலவேம்பு கஷாயம் குடிங்க, அண்ட் கபசுர நீரும் குடிங்க, ஏன்னா இதோட காரத்தன்மையானால் உடம்புல இருக்க கிருமிகளை அழிக்கும், அண்ட் அதே மாதிரி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹோசிட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஏன் க்ளீன் பண்ணணும்னு வந்து இந்த பாயிண்ட்டில் பார்க்க போகிறோம், பிகாஸ் அதுலேயும் கிருமிகள் ஒட்டிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுங்கள், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். அது முடியலையா கோல்டு வாட்டரில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுங்கள், பிகாஸ் அதுவும் ஜெர்ம்ஸை கில் பண்ணும். அடுத்து வந்து சலூன் ஷாப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி பிபிஇஸ் போட்டிருந்தால் மட்டுமே கஸ்டமர்ஸ் நீங்கள் போங்க, நீங்கள் போடணும்னா போட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோட்டல்ஸ் அண்ட் ரோட் சைட் ஃபுட் ஸ்டால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோட்டல்லையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பிபிஇஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி ரோட் சைட் ஃபுட் ஸ்டால்ஸில் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபுட்ஸை ஓப்பனாக வைக்காதீங்க, க்ளோஸ்டு கண்டெய்னர்ஸில் வைங்க, கிளாஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஒர்க்கர்ஸை வந்து பிபிஇஸ் போட இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாங் யூஸ் பண்ணுங்கள், இது வந்து அழகாக ஃபுட்டை பிக் பண்ணி சர்வ் பண்ணும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்க ஏரியாவை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்குமே நம்ம கொரோனாவுடன் போராடி தான் ஆகணும். அண்டு இன்னொன்று பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வந்து இருக்கிற டெத் ரேஷியோ கம்மி, அண்ட் அதே மாதிரி ரிக்கவரி ரேட் அதிகமாக ஸ்டேட்டும் தமிழ்நாடு தான். ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் மக்கள் நம்ம இன்னும் இன்டென்ஸாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கொரோனாவை விழுத்தலாம். வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க, தேவையை மட்டும் வெளியே போங்க. அண்ட் நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.